கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளை ஜெபத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதுவும் நாம் தினமும் அதிகாலையிலே எழுந்து அந்த நாளை தேவன் ஆசீர்வதிக்கும்படி அவருடைய கிருபையை அதிகமாய் நம்மிடத்தில் அவர் ஊற்றும்படி நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹாம்பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 32:6, இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் ஜெபம் பண்ணுவான் என்று. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10:2 வாசிக்கிறோம், கொர்நேலேயு என்ற மனிதன் தேவ பக்தியுள்ளவன் என வாசிக்கிறோம். அவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஜெபம் என்பது தேவனோடு உறவாடுவது, பேசுவது. இன்று அநேகர் தேவனோடு உறவாடுவதை விட்டுவிட்டு எப்பொழுதும் மனிதர்களோடு உறவாடுவதால் தான் ஏராளமான பிரச்சனைகளை சந்திக்கின்றனர். ஆம்பிரியமானவர்களே, என் சிநேகத்திற்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள் ஜனங்கள் என தாவீது சொல்லுகிறார். நானோ ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன் என்று சங்கீதம் 109:4 வாசிக்கிறோம். பேதுரு சொல்லுகிறார், உங்கள் ஜெபத்திற்கு தடை வராதபடி கவனமாயிருங்கள் என மிக அருமையாக சொல்லுவதை பார்க்கிறோம். ஆம்பிரியமானவர்களை, இடவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று 1 பேதுரு 4:7 வாசிக்கிறோம். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள் என பல ஆலோசனைகளை வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஜெபம் இல்லாமல் ஒருவன் தேவபக்தி உள்ளவன் என்று கூறினால் அது தேவபக்தி அல்ல. நிச்சயமாகவே இந்த காலை வேளையிலும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கையில் என் தேவன் இந்த நாளிலும் ஒரு புதிய அற்புதத்தை அவர் செய்வாராக. அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன், ஆச்சரியமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உயரமும் உன்னதமான தெய்வமே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, ராஜாதி ராஜாவே, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவே, யூதராஜ சிங்கமே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி, ஆமாராஜ பூமி எங்கும் உம்முடைய மகிமையினால் நீர் நிரப்பி வைத்திருக்கிறேன். உன்னதமான தெய்வமே, இந்த காலை வேளையிலும் அப்பா நீர் உம்முடைய கிருபையை ஊற்றுவீராக. உம்மிடத்தில் தங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உறுதியாய் உம்மை நோக்கி பார்க்கிற, உண்மையாய் பார்க்கிற, உத்தமமாய் நிற்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் இந்த காலை வேளையில் அப்பா உம்முடைய கரம் அமரட்டும் சுவாமி. தேவ சமாதானமுடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக. ராஜா, அதிசயங்களை செய்யும் தெய்வமே, உம்முடைய அற்புதத்தின் கரம் இந்த காலை வேளையிலும் உம்முடைய பிள்ளைகள் மேல் அமரட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அமராஜா, தொட்டு சுகமாக்கும் எங்கள் தெய்வமே, இந்த நாளிலே அப்பா நாங்கள் மிக முக்கியமாக பலவீனர்களுக்காக, வியாதியஸ்தர்களுக்காக, சுகவீனர்களுக்காக எஸ்டடி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ராஜா, இந்த நேரத்தில் என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எப்படிப்பட்ட வியாதியில் அவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னாலும் என் தேவன் நீர் அற்புதங்களை செய்வீராக, விடுதலையை நீர் கொடுப்பீராக. அமராஜா, சத்துருவை நாங்கள் முந்தி கட்டுகிறோம், பலவானை நாங்கள் முந்தி கட்டுகிறோம். அமராஜா, பலவானை நாங்கள் முந்தி கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எஸ்டடி இந்த நேரத்திலும் தேவ அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் அப்பா. இந்த காலை வேளையிலே சத்துருவுடைய கிரியைகள், பிசாசினால் கொண்டு வரப்பட்ட வியாதிகள் இப்பொழுதே ராஜா அதிலிருந்து உம்முடைய பிள்ளைகள் விடுதலையாகும்படி தேவ வல்லமை விளங்கட்டும். மகத்துவம் உள்ள தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, எங்களை தொட்டு சுகமாக்க விரும்புகிறவரே, கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக இரத்தம் சிந்தி மரித்தவரே, ராஜா உம்முடைய வல்லமை பெரியது. உம்மிடத்தில் வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அப்பா அவர்களை தொட்டு சுகமாக்கி அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்து நீர் அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பினீரே அப்பா. நீர் மெய்யாகவே எங்கள் தேவனாகிய கர்த்தர், நீர் மெய்யாகவே எங்கள் தேவன்,
நீர் மெய்யாகவே எங்கள் இரட்சகர், எங்கள் மீட்பர், எங்களை விடுதலையாக்குகிறவர். அமராஜா இயேசுவே, எங்கள் நேசர் நீர், எங்கள் அன்பு நேசர் நீர். உம்முடைய வல்லமைக்காகவும், உம்முடைய மகிமைக்காகவும், உம்முடைய இரக்கத்திற்காகவும், உம்முடைய தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் மேல் வைத்த அன்பு நிமித்தமாக இந்த பூமிக்கு நீர் இறங்கி வந்தீர். சிலுவை பரியந்தம் உமையே நீர் தாழ்த்தினீர். பிதாவுக்கு அப்பா ஏற்ற மகிமையை நீர் கொடுத்து அவரை மகிமைப்படுத்தினீரே. நீர் உம்முடைய வசனத்தை அனுப்பி சுகமாக்கும் தெய்வம். இந்த நேரத்திலும் அப்பா உம்முடைய வார்த்தை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய சரீரத்திலும் காணப்படக்கூடிய எப்பேற்பட்ட பலவீனமாக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே ஒரு அற்புத சுகத்தை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. அப்பா பிதாவே, ராஜா அற்புதத்தின் தெய்வமே, இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களை செய்கிறவரே, ஜெபிக்கிற இந்த நாளிலே மருத்துவ ரிப்போர்ட்டுகள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமா ராஜா, மருத்துவமனையில் இருக்கிற அப்பா ராஜா பயத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வியாதி இது பொல்லாத வியாதி என்று ஒருவேளை மருத்துவர்கள் சொன்னாலும், என் ஆண்டவராகிய இயேசு, நீர் அதை மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறீர். ஆமா ராஜா, உம்முடைய பிள்ளைகளை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறீர். பிசாசின் பிடியில் இருந்து நீர் தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். எது பிசாசின் பிடி அப்பா? அவன் வியாதியை கொடுத்து அடிமையாக்கி வைத்திருப்பதே பிசாசின் பிடியாக இருக்கிறது. இந்த நேரத்திலும் அப்பா, வியாதியினால் பிடிக்கப்பட்டவர்கள், பிசாசினால் கொண்டு வரக்கூடிய தீராத வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே நீங்கி போவதாக. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கும் எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். ராஜா, சுகத்தை கொடுக்கும் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லி நீர் இந்த காலை வேளையிலே அப்பா இதை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமா ராஜா, இயேசுவே, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் உண்டாக இருப்பதாக, உன் அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக. எஸ்டடி, உன் வீட்டிற்குள் சுகம் உண்டாகும். ஒரு மனிதனுக்குள்ளே ஆரோக்கியம் இருக்கும் என்று சொன்னால் அவனுக்குள் சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நிறைவு இருக்கும். ராஜா, வேதனைப்படுகிற வியாதியினால் வேதனைப்படுகிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தில் என்னோடு கூட சேர்ந்து இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் அற்புதங்களை காணட்டும் சுவாமி, அற்புதங்களை காணட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இந்த காலை வேளையில் இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. ராஜா, உம்முடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். எஸ்டடி எஸ்டடி, இந்த நேம் ஆஃப் த லார்ட் இஸ் எ ஸ்ட்ராங் டவர். The righteous runneth into it and is safe. பரிசுத்த தெய்வமே, உம்முடைய மகிமை இந்த நேரத்திலும் விளங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகம் அதிகமாய் விலை போகிறீர்கள். தலையெல்லாம் வியாதியும், இருதயமெல்லாம் பலட்சியமாக இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமுள்ளதாக இருக்கிறது. அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. ஆமா ராஜா, இயேசப்பா, இப்பொழுதே உம்முடைய சுகமளிக்கிற கரம் உம்முடைய பிள்ளைகளை தொடட்டும் அப்பா. சரீரத்தில் காணப்படக்கூடிய வலிகள், வேதனைகள் எல்லாம் நசரினாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால இப்பொழுதே சுகம் உண்டாவதாக. இந்த நிமிஷமே ஜெபிக்கிற இந்த நேரத்தில் அற்புத சுகம் சரீரத்தில் உண்டாகட்டும். வலிகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கட்டிகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கேன்சர் கட்டிகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா பிதாவே, கர்ப்ப பையில் காணப்படக்கூடிய பிரச்சனைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போவதாக. ஆமா ராஜா, ஒரு சுகம் உண்டாவதாக. கர்ப்ப பையில் சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹாலே லூயா, ஹாலே லூயா. இயேசுவே, இப்பொழுதே உன்னுடைய வல்லமை வெளிப்படுவதாக. சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. ஹரே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா.
கர்த்தர் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவார். அப்பா, அவருடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இயேசுவின் தழும்புகளால் நான் இப்பொழுது சுகமாகிறேன். என் இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாகிறேன். அவர் எனக்காக சிலுவையிலே, அப்பா ராஜா, யாரெல்லாம் இப்பொழுது இதை சொல்லுவார்களோ, சிலுவையிலே இயேசு கிறிஸ்து எனக்காகவே அவர் தம்முடைய சரீரங்களை தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். எனக்காகவே அவர் காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், சிதைக்கப்பட்டார், என்னுடைய ஆரோக்கியத்திற்காகவே. அதை நான் விசுவாசிக்கிறேன். நான் வியாதியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய இடத்தில் என் ஆண்டவராகிய இயேசு இருக்கிறார். என் வியாதியை அவர் தம்முடைய சரீரத்திலே அவர் ஏற்றுக்கொண்டு என்னை விடுதலையாக்கினார் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய சரீரத்திலும் ஒரு புதிய பலன் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். அமராஜா, மெய்யாகவே எங்கள் பாடுகளையும் எங்கள் துக்கங்களையும் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீருமுடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் அப்பா. வாதை இனி உம்முடைய பிள்ளைகளுடைய கூடாரங்களை அணுகக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளுடைய அக்கிரமங்களை எல்லாம் நீர் மன்னித்து உம்முடைய பிள்ளைகளுடைய நோய்களை எல்லாம் நீர் சுகமாக்குவீராக, சுகமாக்குவீராக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே அப்பா நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை யார் கேட்டுக்கொண்டு இருந்தாலும் சரி, அவங்க சரீரத்தில் ஒரு ஆரோக்கியத்தை அவர்கள் உணரட்டும். ஒரு அப்பா, ஒரு புதிய பலத்தை அவர்கள் உணரட்டும். இதயத்தில் ஒரு சமாதானத்தை உணரட்டும் அப்பா. ஹல்லேலூயா. டயபெட்டிஸ் வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். சர்க்கரை நோய் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே நீங்கி போகட்டும். பூரண சுகம் உண்டாகட்டும், நார்மலுக்கு வரட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிளட் பிரஷர் இயேசுவின் நாமத்தினாலே, இதய வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே சுகமாக்கப்படுவதாக. எஸ் டாடி. ராஜா, மருத்துவருக்கெல்லாம் பெரிய மருத்துவர், எங்களை ஜபங்களை கேட்டு அற்புதங்களை செய்கிறவர். உமை விசுவாசிக்கிற யாவருக்கும் நீர் அற்புதங்களை செய்கிறவர். அமராஜா, விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் ஒருவனும் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் யாரெல்லாம் இடத்துல விசுவாசம் வைக்கிறார்களோ, உமை நம்பி உடைய நாமத்தை இயேசுவை நம்புகிறார்களோ, இயேசப்பா நீர் அற்புத சுகத்தை நீர் கொடுக்கிறீர். இருதயம் நொறுங்கொண்டவர்களுக்கு நீர் காயம் கட்டுகிறீர். ஹல்லேலூயா. கர்த்தர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை அவர் குணமாக்குவார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும். எஸ்டடி. அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். ஓ ரிபதலபா ஷிக்கலபா ரிமிலியா கொல அதியால் சுனரி. ஹல்லேலூயா. இயேசுவே, கட்டுகளை அறுத்து போடுவீராக, நுகங்களை முறித்து போடுவீராக அப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய இல்லத்திலே ஒரு சுகம் இப்பொழுது உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடக்க முடியாதபடி கால்களிலே காணப்படக்கூடிய பிரச்சனைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. கால்களிலே எப்படிப்பட்ட வியாதிகள் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. கால்களிலே காணப்படக்கூடிய வீக்கங்கள் மறைந்து போகட்டும். ஹல்லேலூயா. கால்களிலே காணப்படக்கூடிய கட்டிகள் மறைந்து போகட்டும். மூட்டு வலிகள், எலும்பு பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே பூரண சுகம் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுப்பா, நீங்கள் சொன்னீங்களே, நான் பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு இந்த பூமிக்கு வந்தேன் என்று சொன்னீங்கப்பா. மருத்துவராய் வந்த என் தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. பெரும்பாடுள்ள ஸ்திரீயை அப்பா உம்மிடத்தில் வைத்த விசுவாசத்தின் நிமித்தமாக உம்முடைய வஸ்திரத்தின் ஓர தொங்கலை நான் தொட்டாவது நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு உம்முடைய வஸ்திரத்தை அவள் தொட்டாளே. ஹல்லேலூயா. ஆரோக்கியம் அவள் சரீரத்துக்கு இறங்கிட்டே. ஹல்லேலூயா. தான் சுகமாக்கப்பட்டதை அவள் உணர்ந்தாள். அவளுடைய சரீரத்திலே காணப்படக்கூடிய வியாதிகள் மறைந்ததை அவள் உணர்ந்தாள். அந்த பெரும்பாடு நீங்கி போனதை அவள் உணர்ந்தாள், சந்தோஷப்பட்டாள். ஹல்லேலூயா. இயேசுவே அப்பா, நீர் அவளை திரும்பி பார்த்து, ஹல்லேலூயா இயேசுப்பா, நீங்க சொன்னீங்களே, மகளே உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இயேசுவின் நாமத்தினாலே
இப்பொழுதே அப்பா வியாதியின் நிமித்தமாக யாரெல்லாம் வேதனையில் இருக்கிறார்களோ, ஹாலேலூயா, சரீரத்தில் ரண வேதையில் இருக்கு வேதனையில் இருக்கிறாங்களோ அவங்க மேலே இப்பொழுதே அப்பா உடைய கரம் வைக்கப்படட்டும் அப்பா. விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நான் பேசுகிறேன். இப்பொழுதே அற்புத சுகம் உண்டாவதாக, அற்புத சுகம் உண்டாவதாக. ஹாலேலூயா. உடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. பிலோவ்ட், ஐ விஷ் அபவ் ஆல் திங்ஸ் தட் தோ மேயஸ்ட் ப்ராஸ்பர் அண்ட் பி இன் ஹெல்த் ஈவன் ஆஸ் தே சோல் ப்ராஸ்பரத். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹாலேலூயா. சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இப்பொழுதே ஆசீர்வதிக்கட்டும் அப்பா. உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கத்தச் சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளுடைய சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. வியாதியின் நிமித்தமாக ஒதுக்கப்பட்டு இருக்கிறாயா? வியாதியின் நிமித்தமாக ஹாலேலூயா உன்னை ஒதுக்கி இருக்கிறார்களா? ஹாலேலூயா. இனி உன்னை வைத்து எனக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக கொண்டு போகக்கூடிய வியாதியாக இருக்கிறது. உன் வியாதியின் நிமித்தமாக நான் அநேக பணங்களை நான் செலவழித்து விட்டேன். இனி நான் உனக்காக ஒன்றும் செய்ய முடியாது. ஹாலேலூயா என்று ஒதுக்கி விட்டார்களா? இயேசப்பா, ராஜா, வேதனையோடும் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் நிற்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் சுகமாக்குவீராக. உம்முடைய பிள்ளைகளை நீர் சாட்சியாய் நிறுத்துவீராக. ராஜா, சாட்சியாய் நிறுத்துவீராக. நம்ம ராஜா, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன் என்று நீர் சொல்லுகிறீர். அவர்களை நான் குணமாக்குவேன். அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் நான் வெளிப்படுத்துவேன். என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் சேட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே மகிமை வெளிப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். யாரெல்லாம் இந்த ஜபத்தை கேட்டு அங்கீகரித்து விசுவாசத்தோடு தன் சரீரத்தில் ஹாலேலூயா, இயேசு எனக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி அப்பா நம்பிக்கையோடு நிற்கிறார்களோ அவர்கள் மேலே இப்பொழுதே பரிசுத்த ஆவின் வல்லமை இறங்கி கொண்டு இருப்பதை நான் விசுவாசிக்கிறேன். அப்பா, அற்புத சுகத்தை இப்பொழுது நீர் கொடுக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. எவீரு என்பவன் தன் மகளுக்காக இயேசுவின் அண்டை ஓடி வந்து அவன் விண்ணப்பம் பண்ணினான். அவன் ஜெப ஆலய தலைவன் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய பாதத்தில் அவன் விழுந்தான். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. இந்த காலை வேளையில் எத்தனை பேர் வியாதியாக இருக்கிற நீங்கள் சொல்ல முடியும்? அப்பாவுடைய பாதத்தில் நான் விழுகிறேன். ஹாலேலூயா. என்னை நீர் சுகமாக்கும், என்னை நீர் சுகமாக்கும். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. எவிரி சொன்னான், என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உம்முடைய கைகளை வையும், அப்பொழுது அவள் பிழைப்பார். ஹாலேலூயா. வேதம் சொல்லுகிறது அவன் மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பா, இந்த நேரத்திலும் அப்பா, ராஜா, உம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, இந்த நோய் என்னை விட்டு நீங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொருடைய சரீரத்திலிருந்து இப்பொழுது அந்த வியாதி நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தினால். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உடைய பாதத்தில் வந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் இப்பொழுதே தொட்டு சுகமாக்குவீராக. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஓ ரீபதலப சிக்கலப ரிபிலியா குலநந்தரி. இயேசுவே, திரளான ஜனங்கள் அப்பா உமக்கு பின்னாக வந்தாங்க அந்த அற்புதத்தை பார்ப்பதற்கு. எவிரின் மகளை நீர் சுகப்படுத்தினீரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. இயேசப்பா, ராஜா, எவ்வளவு ஒரு பெரிய அற்புதத்தை நீர் செய்தீரப்பா. ஹாலேலூயா. அந்த மகள் மரித்து போனாள் என்கிற வார்த்தை உம்மிடத்தில் வந்தது. இனி போதகரை நீங்கள் வருத்தப்படுத்தாதிருங்கள், அவள் மரித்து விட்டாள் என்று சொன்ன பொழுது கூட இயேசப்பா நீங்கள் அந்த மகனை பார்த்து சொன்னீங்க, எவிருவை பார்த்து சொன்னீங்க, அந்த பிள்ளையின் தகப்பனை பார்த்து நீங்க சொன்னீங்க. ஐயோ, நீ மட்டும் விசுவாசத்தை விட்டு விடாதே. என் மேல் நீ விசுவாசத்தோடு நில். யார் என்ன சொன்னாலும் நம்பாதே, என் மேல் நம்பிக்கையாயிரு என்று சொல்லி நீர் அவனுக்கு ஆலோசனை கொடுத்து அவனை அழைத்து சென்றீரே அப்பா. ஹாலேலூயா. பேதுருவையும் யாக்கோபையும், யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறு யாரையும் நீர் கூட்டி செல்லவில்லை. வேதம் சொல்லுகிறது நீர் அந்த அறைக்குள் சென்றீர், அங்கே அழுது ஒப்பாரி வைத்து கொண்டிருந்தவர்களை எல்லாம் நீர் துரத்தி விட்டீர். எஸ்டடி
இந்த மகள் மரிக்கவில்லை, அவள் நித்திரையாக இருக்கிறாள், அவளை நான் எழுப்புவேன் என்று சொன்ன பொழுது எல்லோரும் ஏளனம் பண்ணினார்கள். இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் ஹல்லேலூயா விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கேட்பீர்கள் என்று சொன்னான். நிச்சயமாகவே என் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். அவர் அற்புதத்தின் தேவன், என் ஆண்டவர். ஹல்லேலூயா. மனிதன் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவர். மனிதன் நினைக்கிற வண்ணமாக அல்ல, அவர் தெய்வம், அவர் சர்வ வல்லவர். அவரால் எதையும் செய்ய ஆற்றல் உண்டு என்பதை நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுப்பா, அந்த மகளை ஹல்லேலூயா தலித் தகுமி என்று சொல்லி அவளுடைய கரங்களை பிடித்து எழுந்திரு என்று சொல்லி அவளை எழுப்பி உயிரோடு கூட ஹல்லேலூயா இயேசுப்பா நீர் கரங்களிலே கொடுத்தீர். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே மரணத்துக்கு ஏதுவாயிருக்கிற எப்படிப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவரே, உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, ஹல்லேலூயா இப்பொழுதே நன்றி செலுத்துகிறேன். தேவ சமாதானம் இதை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களையும் இந்த நாளில் ஆளுகை செய்யட்டும். ஹல்லேலூயா. சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போகட்டும். பிசாசுகள் வெக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. முடியாததை முடிய பண்ணுகிறேன் எங்கள் தெய்வமே. இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் ஒரு புதிய உற்சாகத்தை நீர் கொடுக்கிறீர். உடைய மகிமை உடைய பிள்ளைகள் அப்பா உணர்கிறாங்கப்பா. அமராஜா இயேசுவே, ஹல்லேலூயா. அற்புத சுகம் உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினாலே. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அற்புத சுகம் உண்டாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலை தம்முடைய சரீரங்களிலே அப்பா அவருடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். எப்படி பெரும்பாலும் உள்ள ஸ்திரீ தன் சரீரத்தில் அவன் உணர்ந்தாலோ நான் சுகமானேன் என்று சொல்லி ஹல்லேலூயா அந்த விசுவாசத்தின் பலனை அவள் பெற்றுக்கொண்டது போல, இந்த காலை வேளையிலும் அப்பா ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஹல்லேலூயா விசுவாசத்திலே ஹல்லேலூயா உறுதியாய் நின்று அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தெய்வ மகிமை இப்பொழுது வெளிப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த நாள் அப்பா ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இந்த நாளில் இந்த ஜபத்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களிலும் அப்பா சமாதானம் சந்தோஷம் நிறைந்து காணப்படட்டும். அப்பா உடைய பிள்ளைகள் தோற்று போகிற பிள்ளைகள் அல்ல, உடைய பிள்ளைகளை ஜெயிக்க பிறந்த பிள்ளைகளாய் நீர் மாற்றுகிறேன். ஹல்லேலூயா. சிங்கத்தின் மேலும் பிரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து செல்லுவாய். வலு சர்ப்பத்தையும் பால சிங்கத்தையும் நீ மிதித்து போடுவாய். ஹல்லேலூயா. ஏ சத்துருவை, இனி நீ ஒருபோதும் உடைய பிள்ளைகளை நெருங்க முடியாது. தேவனுடைய ஆலயமாக அவர்கள் சரீரம் மாறிக்கொண்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவியின் வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. தெய்வ மகிமை வெளிப்படுவதற்காக நன்றி. இந்த நாளிலே ஆசீர்வதிக்கிறீர், உமக்கு நன்றி. இந்த ஜபத்தை இந்த நாளிலே அப்பா கேட்ட ஒவ்வொருடைய சரீரத்திலும் இருந்து நீர் பலவீனங்களை நீக்கி போட்டீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நின்ற ஒவ்வொருவரும் அதிசயங்களை பெற்றுக்கொள்வார்களாக ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய அளவில்லாத கிருபையும் சமாதானம் சந்தோஷமும் ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும், நிரப்பட்டும் என்று சொல்லி நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜபிக்கிறேன். ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சுமந்தோராய் சீசனாகுவோ, சிலுவை சுமந்த
பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் தவறாமல் கீழே காணப்படக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை, ரெட் கலர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கிறத அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நிச்சயமாக அப்பொழுது தான் வந்து சேரும். ஆகவே மறக்காமல் நீங்கள் பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது நிமித்தமாக நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை நீங்கள் செய்கிறவர்களாக இருப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுகிற பொழுது நிச்சயமாக தேவன் அவர்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் அவர் ஆசீர்வதித்து உங்களை மகிழ பண்ணுவார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. காட் பிளஸ் யூ.